हेलो स्टूडेंट्स लास्ट वीडियो कंटिन्यूटी नम्बर इतना वीडियो नम्बर पाको लास्ट नम्बर पातम अब टाइप्स ऑफ फ्रॉड अंत फ्रॉड फर्स्ट पॉइंट एम्बेसलमेंट ऑफ कैश अभी नम्बर पातम एम्बेसलमेंट ऑफ कैश अभी एपी अब सप्रेसिंग रिसिप्ट्स अंड इन्फ्लेटिंग पेमेंट्स सो इत रे टाइप्स मूल्यम फैक्टर मूल्यम एम्बेसलमेंट ऑफ कैश अभी अब नम्बर पाको सो नेक्स्ट पॉइंट अब फ्रॉड वे मारे नम्बर और फ्रॉड और मोसड़ी से मुना मिसअप्रोप्रिएशन ऑफ गुड्स सरक अब कयाल पड़े इन मूल्यम पड़ला अब नम्बर पड़म मोसड़े अब नम्बर पाको गुड्स मे बी स्टोलन बै द एम्प्लॉयी आर दि हेल्प ऑफ द एम्प्लॉयी पड़पड़े अब अले पणिया तिरपड़े इले अब वे पणिया मूलम वेलेा मूलम उदवियोड़ा तिरड़ा सर मुख्य विषय अब Detecting of misappropriation of goods is more difficult rather than detecting misappropriation of money. सो पणते नम्ब कयाटाकूम तिरटाकू नम सीकर कैपिड़ा एपी अब नमक वउचर्स रिशिप्सि रिशिप्स इतमी नम्ब एविडेंसा वे नाम पड़म पण एपी कयाड़क अभी नम कड़ी आना कया कंपिड़े तिरन कैपिड़ रोम कष्ट और विषय और स्पेल अब विले अधिक எடை குறைவான பொருட்கள் இது மாதிரிலாம் என்ன செஞ்சிருவாங்க திருடிட்டாங்க அப்படினாக்க நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் சரி அப்ப என்ன பண்ணணும் அப்படினாக்க சோ ஒரு பொருட்களையோ இல்லை சொத்துக்களையோ இந்த மாதிரி கையாடல் பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் மிஸ்அப்ரோப்ரியேஷன் ஆஃப் குட்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா ஒரு பெரிய ஒரு லார்ஜ் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனில் ஒரு பிஸ்னஸ் ஹவுஸில் என்ன பண்ண பண்ணுது நடக்குது ஸோ இதை எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறோம் இதை எப்படி நம்ம தவிர்க்கலாம் இது எப்படி நம்ம முன்னாடி ப்ரிவென்ட் பண்ண முடியும் அப்படினாக்கா அடிக்கடி என்ன பண்ணணும் அப்படினு சொன்னாக்கா நம்ம குட்ஸ் என்ன பண்ணணும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும் சோ ஆடிட்டர் என்ன பண்றாங்க அப்படினாக்கா இதெல்லாம் நடந்து இதெல்லாம் அவங்க வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா தான் என்ன பண்ண முடியும் இந்த மாதிரி மோசடிகள் நடந்துருக்குதா அப்படிங்கறத ஒரு தணிக்கையாளர் கண்டுபிடிக்க முடியும் சோ இப்ப பொதுவா ஒரு நிறுவனத்துல என்ன பண்ணணும் அப்படினா இந்த மாதிரி மிஸ்அப்ரோப்ரியேஷன் ஆஃப் குட்ஸ் நடக்க கூடாது சரக்குகளை கையாடல் பண்றது நடக்க கூடாது அப்படினு சொன்னா கண்டுபிடிக்க முடியும் பிளஸ் இந்த ரெஜிஸ்டர்ஸ் இன்வர்ட் ரெஜிஸ்டர் அவுட்வர்ட் ரெஜிஸ்டர் பிளஸ் பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் ரெஜிஸ்டர் இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அவர் ப்ராப்பராக செக் பண்ணுறது மூலமாக என்ன பண்ண முடியல மிஸ்அப்ரோப்ரியேஷன் ஆஃப் குட்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் இந்த ஃப்ராட் என்ன பண்ண முடியும் கண்டுபிடிக்க முடியும் ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா manipulation of accounts so and the fraud இன்னொரு விதமான ஒரு டைப் ஆஃப் fraud என்ன அப்படினாக்கா manipulation of accounts அப்படினா பொய் கணக்குகளை எழுதுறது சோ பொய் கணக்குகள் எழுதுறதன் மூலமா என்ன பண்றாங்க அப்படினு சொன்னாக்கா ஒரு மோசடி என்ன செய்றாங்க நடத்துறாங்க அப்படி நம்ம பார்க்கறோம் இந்த மோசடி இந்த manipulation of accounts அப்படிங்கிறது மெயினா ரெண்டு முறையில் என்ன பண்ணப்படுதுன்னா நடத்தப்படுது சரிங்களா சோ இதை விட இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா மேனிபுலேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஓனரோட நாலேஜோட தான் என்ன பண்ணப்படுது அப்படின்னு சொன்னாக்கா செய்யப்படுது அப்படிங்கிறது இது ஒரு முக்கியமான விஷயம் அந்த பிஸ்னஸ் கன்சர்னோட உரிமையாளருடைய
அவங்களுக்கு தெரிந்தே என்ன பண்ணப்படுது அப்படின்னாக்கா இந்த தவறு இந்த மோசடி ஒரு அதிகபட்சமான நிறுவனங்களில் நடக்கப்படுது. ஸோ என்ன காரணங்களுக்காக இந்த மாதிரி மோசடிகள் நடத்தப்படுது அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஒன், ஷோயிங் ஹையர் ப்ராஃபிட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் அப்டெயின் கிரெடிட் ஃப்ரம் த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அப்போது ஒரு நிறுவனம் தெரிந்தே என்ன பண்ணப்படுது அப்படின்னாக்கா அவர் பொய் கணக்குகளை எழுதுறாங்க. எதுக்காக எழுதுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அவங்களுக்கு பண தேவைகள் இருக்கும் பொழுது அந்த கடன் வசதிகளை அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்லேருந்து ஒரு பேங்க்கில் இருந்தோ இல்லை ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில் இருந்தோ அவங்க என்ன பண்ணுறாங்க, கடன்களை பெறணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுடைய அசட்ஸு ரொம்ப அதிகமாக இருக்கணும், அவங்களோட லைபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கணும், பொறுப்புகள் கம்மியாக இருக்கணும், அவங்களோட சொத்து அதிகமாக இருந்து இருக்கணும், அவங்களுடைய லாபம் வந்து மாதம் அதிகமாக இருக்கணும். அப்படி இது இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருந்தால் மட்டும்தான் ஒரு லோன் அவங்களுக்கு கொடுப்பாங்க, கடனை கொடுப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னாக்கா, பெற்றுக்கொண்ட கடனை என்ன செய்யணும், அவங்க திரும்ப செலுத்தணும், அதுக்கான கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்குதா அப்படின்னு என்ன செய்வாங்க, செக் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒரு கம்பெனி லாஸில் போயிட்டு இருக்கும்போது அவங்களால என்ன பண்ண முடியாது, லோன் அவங்க அப்டெயின் பண்ண முடியாது, கிரெடிட் அப்டெயின் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணப்படுது அப்படின்னாக்கா, வித் த நாலேஜ் ஆஃப் தி ஹையர் அஃபீஷியல் இல்லை அப்படின்னாக்கா அந்த பிஸ்னஸ் கன்சர்ன் அவங்களுடைய ஓனர்ஸ் அவங்களுக்கு தெரிந்தே என்ன பண்ணப்படுது அப்படின்னு சொன்னாக்கா இந்த மோசடி நடக்கப்படுது. ஹையர் ப்ராஃபிட்ஸ் என்ன செய்கிறாங்க, காட்டுறாங்க. எதுக்காக அப்படின்னாக்கா, ஸோ அப்டெயின் கிரெடிட் ஃப்ரம் தி ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ நம்பர் டூ, ஷோயிங் லோ ப்ராஃபிட் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் டேக்ஸ் எவேஷன். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எதுக்காக மேனிபுலேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது நம்ம கொடுத்துருந்தாலும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், டாக்ஸ் எவேஷன், வரி ஏய்ப்புக்காக அநேக நிறுவனங்களில் பொய் கணக்குகள் என்ன செய்கிறாங்க, எழுதுறாங்க, லோ ப்ராஃபிட்ஸ் காட்டுறாங்க. இப்போ ப்ராஃபிட் அதிகபட்சமாக அவங்களுக்கு இருக்குது, அந்த ப்ராஃபிட் அவங்க காட்டும் போது என்ன நடக்குது அப்படின்னாக்கா, அந்த அதிகமாக இருக்குன்ற அந்த லாபத்துக்கு அதிகமாக வரி கட்ட வேண்டிய சூழ்நிலை என்ன செய்யுது, வருது. அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய வரி அதிகமாக இருக்குது. ஸோ அதை கட்டுவதற்கான மனநிலை அவங்களுக்கு இல்லாத பட்சத்தில் அந்த நிறுவனம் என்ன பண்ணப்படுதுன்னா, அவங்களுடைய லாப கணக்குகளை அவங்க குறைத்து காட்டுறாங்க. ஸோ இப்போ லாபத்தை குறைத்து காட்டும் போது அவங்க டேக்ஸ் கட்ட வேண்டியது கம்மியாக இருக்கும். அப்போ வரியை ஏற்கனும் டேக்ஸ் ஏவேஷனுக்காகவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த இன்டென்ஷனோடவே அந்த பர்பஸ்க்காகவே என்ன பண்ணுறாங்க, மேனிபுலேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் என்ன செய்கிறாங்க, பண்ணுறாங்க. ஸோ இப்போ பொய் கணக்குகள் எழுதுவதன் மூலமாக என்ன பண்ணப்படுது அப்படின்னாக்கா, மோசடி நடக்குது. ஸோ ரெண்டு விஷயத்தில், ஒன்று ஹையர் ப்ராஃபிட்ஸ் இருக்குது, லோ ப்ராஃபிட்ஸ் இருக்குது. ஹையர் ப்ராஃபிட் எதுக்குன்னா கிரெடிட் அப்டெயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக, லோ ப்ராஃபிட் எதுக்குன்னா டேக்ஸ் எவேஷன், கவர்மெண்ட்டை ஏமாற்றணும், அரசாங்கத்தை ஏமாற்றணும், வரி ஏய்ப்பின் மூலமாக அரசாங்கத்தை ஏமாற்றணும் அப்படிங்கிறது மூலமாக என்ன பண்ணப்படுதுன்னு சொன்னாக்கா இந்த மோசடி நடக்கப்படுது. ஸோ இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னாக்கா, ஹையர் ப்ராஃபிட்ஸ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், அவங்க காட்டியிருக்கிறது ஹையர் ப்ராஃபிட்ஸ் ஒரு கன்சர்னில் காட்டியிருக்காங்க, உண்மையாகவே அவங்களுக்கு அதிகமான லாபம் தான் வந்திருக்குதா அப்படின்னு நம்ம எப்படி செக் பண்ணணுன்னாக்கா, போன வருஷத்தோட பேலன்ஸ் ஷீட்டையும் இந்த வருஷத்தோட பேலன்ஸ் ஷீட்டையும் செய்யணும், கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்போ அவங்க டே டு டே லைஃப்பில் அவங்களுக்கு எவ்வளோ அவங்களுக்கு இன்கம் வந்திருக்குது, ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்குது, அவங்களோட லைபிலிட்டி எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் என்ன பண்ணணும், ஒரு கிரெடிட்டை ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டை அவங்க கண்டிப்பாக செக் பண்ணணும். ஸோ உண்மையாகவே அவங்களோட லைபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குது, அசட் எவ்வளோ இருக்குதுன்னு அவங்க என்ன செய்யணும், பார்க்கணும். இதை நம்ம செக் பண்ணாக்கா அவங்களுடைய ஒரு இரண்டு மூணு வருடங்களுக்கான அந்த பேலன்ஸ் ஷீட்டை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உண்மையான அந்த நிலைமை என்ன செஞ்சிடும், நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ அவங்களுக்கு நம்ம கிரெடிட் கொடுக்கலாமா வேணாமான்னு அந்த இன்ஸ்டிடியூஷன் முடிவு பண்ணலாம். ரெண்டாவது, டேக்ஸ் எவேஷன் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றதையும் நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். அப்போ ஒரு ஒரு மாதமும் அவங்களுக்கு எவ்வளோ லாபம் வந்திருக்குது, அவங்களுடைய அந்த வருடத்தில் அவங்களுக்கு எவ்வளோ லாபம் வந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக செக் பண்ணணும். ஸோ அப்போ அவங்களோட ரிசிப்ட்ஸு, பேமெண்ட்ஸ் இதெல்லாம் கரெக்டாக இப்போ அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறாங்களா இல்லை அப்படின்னாக்கா, செலவுகளை அதிகமாக காட்டுறாங்களா, அவங்களுடைய இன்கம்மை சப்ரஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், செக் பண்ணுறதன் மூலமாக என்ன பண்ணலாம், அந்த டேக்ஸ் எவேஷனை நம்ம குறைக்கலாம். ஸோ நம்ம இந்த செகண்டரி அப்ஜெக்டிவ்ல நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, டிடெக்ஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃப்ராட்ஸ். இப்போ மோசடிகளை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், அந்த மோசடிகளை எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சோம் அந்த வீடியோவில் பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் ஃப்ராட்ஸ் அப்படின்னாக்கா, ஒன்று எம்பசல்மெண்ட் ஆஃப் கேஷ். எம்பசல்மெண்ட் ஆஃப் கேஷ் எப்படி கண்டக்ட் பண்ணப்படுது அப்படின்னாக்கா, சப்ரஸிங் ரிசிப்ட்ஸ், தென் இன்ஃப்ளேட்டிங்
பேமெண்ட்ஸ். ஸோ செகண்ட் மெத்தட்ஸ் என்ன அப்படின்னாக்கா மிஸ் அப்ரோப்ரேஷன் ஆஃப் குட்ஸ். ஸோ மிஸ் அப்ரோப்ரேஷன் ஆஃப் குட்ஸ் அப்படின்னாக்கா பொருட்களை என்ன செய்கிறது, கையாடல் பண்ணுறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க லாஸ்ட் ஒன் வந்து மிஸ் அப்ரோப்ரேஷன் ஆஃப் மேனிப்புலேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், பொய் கணக்குகள் என்ன செய்கிறது, எழுதுறது. ஸோ பொய் கணக்குகள் எழுதுறது மூலமாக என்ன பண்ணப்படுது, மோசடிகள் நடக்குது. ஸோ இப்போ இந்த வகையாக என்ன பண்ணப்படுதுன்னா ஒரு நிறுவனங்களை மோஸ்ட்லி நடக்கப்படுது. இதையெல்லாம் என்ன எப்படி நம்ம எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா ஒரு தணிக்கையாளருடைய அனுபவங்கள் மூலமாகவும் அவங்க எவ்வளவு தூரம் இந்த இதை படிச்சிருக்கிறாங்க, எவ்வளோ தூரம் அவங்களுக்கு அனுபவம் இருக்குது, எத்தனை நிறுவனங்களில் அவங்க சந்திச்சிருக்கிறாங்க. ஸோ எல்லா விதமான எல்லா அந்த அவங்களுக்கு தெரிந்த எல்லாத்தையும் அவங்க கேதர் பண்ணி ஒரு அக்கௌண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அவங்க செக் பண்ணணும். ஸோ அப்போ செக் பண்ணால் மட்டும்தான், இல்லை ஏதோ சும்மா எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு அவங்க சும்மா மேலோட்டமாக அப்படியே ஃப்ளோட்டிங்கை பார்த்துட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களால எந்த விதமான ஃப்ராடு என்ன பண்ண முடியாது, ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ அவங்க இன்டெப்த்தாக அவங்க செக் பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி தவறுகளை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுதான் இந்த வகையில் தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னாக்கா டிடக்ஷன் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃப்ராட் அப்படிங்கிற தலைப்பின் கீழே நம்ம பார்த்தோம். இதோட இந்த அப்ஜெக்டிவ்ஸ் என்ன செஞ்சிச்சு முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன பண்ணலாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.